மைச்சனையர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோட இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சங்கத்தமன் தோழர். மீண்டும் எங்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தோழர். இந்த தீர்ப்பை நீங்க பாத்திருப்பீங்க, கோகுல்ராஜ் அந்த வழக்கினோட தீர்ப்பு பாத்திருப்பீங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக மக்களுக்கு என்ன தெரிய வேண்டும், இந்த தீர்ப்பு என்ன உணர்த்துகிறது? உண்மையிலேயே இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கும் இந்த வழக்குக்காக தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கின்ற தோழர் மோகன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நிகழ்காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, நீதிபதிகள்லாம் அவளை முறையா நீதி வழங்குகிறார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து நீதிபதிகள்லாம் வந்து சில திரைப்படங்களையே வந்து மையமாக வைத்துலாம் நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை மட்டுமல்ல ஒரு பயங்கரவாத படுகொலை என்று கூட சொல்லலாம். ஒரு பயங்கரவாதிகள் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பையனை, ஒரு பொறியியல் வல்லுநரை, சாதாரண பையன் அப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்து அவங்க தோழியோட காதலி கூட அல்ல, அவங்க தோழியோட சுவாதி என்ற ஒரு பெண்மணியோட அவர் வந்து அதுவும் ஒரு கோயில்ல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு கயவன், அதான் எந்த கயவன், இப்ப வந்து நீதிபதி இன்னைக்கு அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்காரு பாருங்க. அந்த பையன் அவன் பேரை சொல்றது கூட நம்ம வாயால ரொம்ப அசிங்கக்கேடு. அவன் ஒரு தன்னை பெரிய மாவீரன்றது, தான் பெரிய அந்த மக்களுக்காக, அதுவும் அவங்க மக்களுக்காக போராட போறேன் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு அங்க விசாரிக்கிறான். அவங்க வந்து அந்த கோயில் இருக்கும்போது, நீ யாருமா, நீ நம்ம பெண்ணா, ரைட், நீ வீட்டுக்கு போ, நீ யாருப்பா, தம்பி மொபைல வாங்கிக்கிட்டேன், நீ யாரா அப்படின்னு கேட்டிருக்கிறான். உன்ன நீ வந்து தலித்தா, சரி சரி வா அப்படின்னு அவனை கொண்டு போய் அவனை வந்து கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் அங்க வச்சு என்ன பண்ணிருக்கிறான், அவன்கிட்டயே வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை வெளியிடுறான். வெளியிட்ட பிறகு அவன் தலையை வெட்டி, அவன் நாக்கை வெட்டி, அவனை போய் எங்க போறாங்க, தண்டவாளத்துல போடுறாங்க. தண்டவாளத்துல போட்டதுக்கு என்ன காரணம்னா, அதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு மாபெரும் ஒரு படுகொலை மட்டுமல்ல, அது அது என்ன சொல்றது, ஒரு சாதிய வன்மம் மிகுந்த ஒரு கொலை நடந்துச்சு. யார, இளவரசன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கொண்டாந்து இவனை போடுறாங்க. அது வந்ததுமே நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, தற்கொலைதான் அப்படி நினைச்சாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான், அது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல ஏனைய சில தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்து தொடர்ந்து போராடி அதை வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு திட்டமிட்ட கொலைதான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது கூட அவன் வந்து அந்த காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், அவர் வந்து பெரிய ஒரு மாதிரி, அவன் கோழி திருடேங்க, கோழி திருடுற பைய, அவன் அந்த திருட்டுதுல வந்து ஒழுங்கு நடக்கல அப்படின்றதுக்காக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சாதிய வன்மத்தை மனதில் வைத்து கொண்டு அது மாதிரி திட்டமிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு பின்னாடி வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய அமைச்சரே பின்புலமாக இருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது உண்மையா பொய்யான்றதை உங்களை மாதிரி ஆட்களை தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா இவன் அது மாதிரி செஞ்சு முடிச்ச பிறகு இவன் அப்படியே வர்றேன், அப்படியே கேசர்ல பேசி அனுப்புறது, அது பண்றது இது பண்றது, அந்த காலத்துல இருந்த இந்த இந்த கேஸுக்காகவே களமாடியக்கூடிய அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா, விஷ்ணுப்ரியா, அவங்களையும் கொலை செய்துட்டாங்க, திட்டமிட்டு அவங்களையும் அந்த அம்மாவும் கொலை செய்துட்டாங்க. கொலை செய்த பிறகு ஆமாங்க, இப்ப வருங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்குங்க, சிபிசிஐடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அதுவும் உங்களுக்கு வரும், அதுவும் வரும். பயங்கரவாதிங்க அவங்க, அவங்க பேசின பேச்சு, அவங்க ஸ்டைல்லாம் பார்த்தா அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இவன் பண்றேன் வருவனா வரமாட்டானு இவனாதே வந்து சரண அடைகிறேன். நல்லா கேட்டுங்க, அந்த காலகட்டத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இந்த மாதிரி அயோக்கிய பயில்கள்லாம் வெளியில வர்றாங்க. இன்னைக்கு கூட வந்து அதாவது அரசியல் மாறினாலதான், ஆட்சி அதிகாரம் மாறினாலதான் இன்னைக்கு இவ்வளவு குயிக்கா வருதுங்கலாம் கடப்பில போட்டுருப்பாங்க. எப்ப நடந்துச்சு, 2015 நடந்த நிகழ்வு கரெக்டா, 2015 2022 7 ஆண்டுகள் ஆயிருச்சு. அந்த இன்னைக்கு மகளிர் தினம்ங்க, உலக மகளிர் தினத்துல உண்மையிலேயே அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அம்மா பேர் வந்து சித்ரா, சித்ராங்க, அவங்க வந்து உண்மையிலே கோகுல்ராஜுடைய அண்ணா அம்மையார் பேர் சித்ரா. அவங்களுக்கு உண்மையிலே இந்த மகளிர் தின நாள்ல வந்து அவங்க கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றிங்க. ஒரு பெண்ணுங்க ரொம்ப ஏழ்மைங்க, அவங்க ஒண்ணு பெரிய பணபலமோ படைபலமோ ஆதிக்க பலமோ எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பெண்மகள், அவங்க தன்னன் தனியாக நின்று போராடி இன்னைக்கு வந்து தீர்ப்பை வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருல்ல மோகன், தோழர் மோகன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து இப்ப இடையில வந்தவர். இதற்கு முன்னால் வேற அட்வொகேட் வாதாடுறாங்க, வாதாடும் பொழுது ஆல்மோஸ்ட் அவனுக்கு சாதகமாக அமைந்து விட்டது, ஆல்மோஸ்ட் 72 வெளிவர மாதிரி இருந்துச்சு.
ஆமாங்க வெளிவர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்த பிறகுதான் இது வந்து ஒரு சூடு பிடிக்குது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இருக்காது, பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கொலைக்கு வந்து முக்கியமா காரணமாக அதுல அந்த அதான முக்கிய புள்ளியா இருந்தது அந்த பெண்மகள். அந்த பெண்மகள் வந்து சுவாதி. அந்த பெண்மகள் வந்து முதல்ல அந்த விஷயத்தையே கொண்டு வந்தது. என்கிட்ட பேசினாங்க, தம்பி பிரதர் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான தோழர் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்க பேக் அடிச்சிட்டாங்க, மிரட்டிட்டாங்க. அந்த சாட்சி ஒழுங்கா சொல்லல. ஆனா உண்மையிலே சாட்சி சொன்னது யாரு தெரியுமில்ல? இந்த நேரத்துல அவங்களுக்கு சொல்றது சிசிடிவி தான், அந்த ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கரெக்டா வந்து சாட்சிக்கு ரெண்டு இருக்கு. அதையும் நம்ம இந்த நேரத்துல நீதிபதியை பாராட்டுறோம். அந்த நீதிபதி தான் வந்து கேட்டிருக்காருங்க, சரி ரைட் ஓகே, அப்ப இப்படி இருக்குன்னா ஃபுட்டேஜ் இருக்குமே, அங்க என்ன இருக்கு, அட்வொகேட் கூட கொடுக்கல, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா எல்லார்ட்டும் விசாரிச்சு தான் உங்களுக்கு நான் செய்தி சொல்றேன். அவரு தான் கேட்டிருக்காரு நீதிபதி உண்மையிலே நம்ம பாராட்டணும், அப்ப ஏதாச்சும் அங்க இருந்திருக்கு எடுங்க அப்படின்ற மாதிரி. அப்ப பாக்கும்போதுதான் அவங்க அங்க உட்காந்து பேசினது என்ன வந்தது எல்லாமே தெரியுது. இவங்க வந்து கூட்டிட்டு போனது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கக்கூடிய ஒரு கயவன் தாங்க அந்த பையன், அந்த கோழி திருநே. ஆனா வந்து அவனுக்கு வந்து உண்மையிலேயே 3 ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறார் என்றால் நீதிபதியை நம்ம பாராட்டணும். இப்ப அவனை வந்து வெளியில வரவே முடியாது, வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மேல்முறையீடு போனாலும் கூட அவங்க போவாங்க, போகாம இருப்பாங்க. ஆனா நல்லா இப்ப தூக்கு தண்டனை வழங்கியிருந்தாலும் கூட அதுல ஏதாவது அவருக்கு வந்து இது பண்ணிடுவாங்க, இப்ப இருக்கிற ஜனநாயக ரீதியாக பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு பாத்தீங்களா, முறையாக வழங்கப்பட்ட தீர்ப்பு. உண்மையிலேயே இந்த மக்களுக்காக, ஏன்னா கடைசி மனிதனுடைய ஒரு நம்பிக்கை எங்கங்க, புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சட்டத்துல தானே ஒரு நம்பிக்கை இருக்கு, வேற எங்க இருக்கு? அரசியல் கட்சி ஒரு லெவல்ல மக்களை அரசியல்படுத்தி தாங்க முடியும். ஆனா இதற்காக நான் அவன் அவங்க கொலை பண்ணிட்டேன் நாங்க போய் அவனை போய் பண்ண முடியாதுல்ல, கரெக்டா இல்லையா? அது வந்து முறையா வந்து நீதி வழங்கப்பட்டிருக்குல்ல. இப்படிப்பட்ட நீதிபதிகள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில வந்து ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிதறடிக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பறக்குதுங்க. ஒரு சட்டத்தின் மூலமாக நம்பிக்கை கிடைக்கின்றது. என்னங்க யோசிச்சு பாருங்க, அந்த தாய் வந்து ஒரு ஏழ்மைங்க, நம்ம பேசுவோம். இப்ப நீங்களும் ஒரு இளைஞர் தான், இப்ப நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம மேல எவ்வளவு கனவுல இருப்பாங்க, நல்ல பையன் படிச்சு கிடிச்சு நம்ம குடும்பம் அப்படின்னா இதா இருக்கு, இவர் முன்னேறி அதாவது ஒரு பொறியியல் வல்லுநர் இருந்திருக்கிறார்ல, இவெல்லாம் உருவாக்குன அந்த பையன் போய் என்னங்க ஒரு தோழிட்டு பேசின, படித்த தோழிட்டு பேசினது தப்பாங்க? பேசின ஒரே காரணத்துக்காக அந்த நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துச்சுக்குங்க. இதுல முக்கியமா சிசிடிவியோட பங்கு ரொம்ப முக்கிய பங்கு. அந்த கௌசல்யா இன்னைக்கு இருக்கிறாங்க, அதுல இறந்தார்ல சங்கர், சங்கர் கொலை பண்ற அதுக்கு எதுக்குங்க மெயின்? இது ஃபுட்டேஜ் இதுதானே, சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தானேங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உடுமலை சங்கர், அப்ப அதுக்கு எடுத்து கூட கௌசல்யா அந்த அந்த விஷயம் பாருங்க. கௌசல்யா இளவரசன் அந்த ஊர்ல அட்டாக் பண்ணது, ஊர்ல அந்த கலவரம் பண்ணது, அதுல நமக்கு ரெக்கார்டு கிடைச்சிச்சுல, கிடைச்சிச்சுலங்க, சரியில்ல இல்ல. அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி நமக்கு இதுக்கு கிடைக்கல. யாரு இதற்கு முன்னால் வந்து நடந்த மோசமான படுகொலை எதுனா கண்ணகி முருகேசன். ஆனா கண்ணகி முருகேசன் கொலையில வந்து நீதிபதி வந்து தொடர்ந்து அந்த அட்வொகேட் வாதாடி அதுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்துல அவரையும் பாராட்ட வேண்டியிருக்கிறது. இதனால நமக்கு தெரிந்த உண்மைகள், தெரியாத நிகழ்வுல ஆயிரம் ஆயிரம் இருக்குங்க, ஆயிரம் ஆயிரம் இருக்கு. இன்னைக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சனால உங்களுக்கு வருது, மன்றத்துக்கு வருது, இல்லைன்னா அங்கங்க வந்து பாம்பு கொத்தி பிடிச்சிருமாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு இடி விழுந்துருச்சுமாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லி பாக்குறீங்க. இல்ல இந்த முறையில் இந்த தருணத்தில் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பாராட்டுகிறேன். எப்படி என்றால் இது வந்து 2015 நடந்துச்சு, அப்படியே கடப்புல போட்டாங்க, இதை கண்டுக்கிறவே இல்லை. இப்ப நிறைய பேர் கேட்கறேன், 10 மாதம் ஆயிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் உருவையான இதுதாங்க. நேரடியாக முதல்வர் வந்து அதுல தலையிடவில்லை என்றாலும் கூட ஓகே, இப்ப இந்த ஆட்சி வந்திருக்கு, இந்த ஆட்சி கேட்கும் அப்படின்ற உடனே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது பாராட்டுக்குரியது. ஆனா ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து அந்த எதுக்கு சிறப்பு நீதிமன்றம் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை வித்தின் 1 இயருக்குள்ள நீதி வழங்கணும்னு சொன்னதாங்க உருவாக்கப்பட்டதே. ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது, இன்னும் சொல்ல போனா ஓராண்டுகளுக்குள்ள தீர்ப்பு நீ வழங்கணும், இன்னும் சொல்ல போனா 6 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது மதுரை மாவட்டத்துல. எனக்கு நடந்தது எங்க, சேலம் ஓமனூர், எங்க கொண்டாந்து நீதி வாதாடுறாங்க மதுரையில. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் அவங்க ஓட்டிட்டாங்க, ஓட்டின பிறகுதான் இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது வந்திருக்கு. இது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அது கூட்டணி கிடைத்த வெற்றியாகத்தான். ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிறது எந்த வகையில அவங்களை எது தூண்டுது அவங்களை நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வது என்று சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு வெறியூட்டப்பட வேண்டிய தேவை சமுதாயத்துக்கு தேவைதானா இப்ப அது? அதாவது இத வந்து நீங்க வந்து கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த படுகொலைகள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன், பொதுமக்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து கௌசல்யா இருக்கிறாங்க, பாத்துருக்கிறீங்க சரிதானே, அவங்களும் அந்த உடுமலை சங்கரும் க
காதல் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்க, திருமணம் செய்து வாழ்ந்தாங்க, உண்மைதானே? அப்ப அதை வந்து பிரிக்கிறாங்கன்னா அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தப்பட்டது. ஏன் நடத்துறது? அவங்க குடும்பத்தாரில் கொலை குற்றவாளிகள், தாய் தந்தான கொலை குற்றவாளிகள், அதை அப்படிங்க வச்சுக்கிறீங்க. இந்த பக்கிட்டு வாங்க, நம்ம யாரு இவர் இளவரசன் இறந்தார்ல, இளவரசன் ஒரு பையன் இறந்த இறந்து போயிட்டான்ல, கொலை பண்ணிட்டாங்கல்ல திவ்யா, இன்னைக்கு திவ்யா உயிரோடு இருக்கிறாங்க. இளவரசனும் அது மாதிரி இது பண்ணப்பட்டாப்ல. அது ஏன் செய்யறாங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க. அந்த இளவரசனு அந்த அந்த பிரச்சனை நடக்கும்போது அவங்க அதை இளவரசனுடைய மாமனார்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. யாரு? நம்ம திவ்யாவுடைய அப்பா தற்கொலை செய்து கொள்கிறாரா, தற்கொலை செய்தாரா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, டே உன் மக வந்து இப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவன, தாழ்த்தப்பட்டவன, கல்யாணம் பண்ணிருக்கு, உனக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்துறது, அவனை நசிங்கப்படுத்துறது. அப்பதான் அவன் இறந்து போகிறான். அது மட்டுமல்லாமல் அவருக்கு நல்லா தாங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த தம்பி போறது வர்றது, ஏன்னா அந்த தம்பி எனக்கு நேரடியான பழக்கம் வச்சுக்கங்களேன், அவங்க கட்சிக்கார சார்ந்த பையன் அல்ல, ஆனா நேரடியான பழக்கம். அவங்க மிலிட்டரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு வந்து போன் பண்ணி எனக்கு வந்து கல்யாணம் பண்ண போறான், வாங்க என்ன கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு அழைத்தது. அப்ப கல்யாணம் சமூகம் இருக்கு பாத்தீங்களா, சமூகம் ஒரு சாதிய சமூகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து புகுத்தப்பட்டிருக்கிறது, அதுலயும் முக்கியமா சனாதான புத்தி இருக்குது. அதனாலதான் அவங்க கொலை செய்யற அளவுக்கு அவங்க போறாங்க. உங்களுக்கு பாயிண்ட புடிச்சிட்டீங்களா? அதான காரணம். வேற என்ன காரணம்? யாராவது ஒரு தாய் தந்தையர் வந்து தான் குழந்தைய கொலை பண்ணுவாங்களாங்க, தான் மகளுக்கு வந்து இழிவு உருவாக்குவாங்களா? இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து கௌசல்யாட்ட வந்து கூட வந்து இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா வாடுறாங்க. கேளுங்க, இன்னைக்கு மகளிர் தினம், அந்த பொண்ணை பாருங்க எவ்வளவு வழியில இருக்கும். அப்படி நீங்க வாங்க, நம்ம இளவரசனுடைய அந்த திவ்யா இருக்காங்கல்ல, திவ்யாட்ட போய் இன்னும் கேட்டிருக்காங்க, நீ வந்து ஒரு மறுமணம் செய்து கொள், திருமணம் செய்து கொள் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பதிவு செய்தது ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை வந்துச்சு. நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, அந்த காலகட்டத்தை நான் வாழ்ந்தேன்ல, ஏன் எங்களை பிரித்தீர்கள்? அந்த பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு வந்து மகளிர் தினம் ஏதாவது நம்ம பேசி ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கலாம். இன்னைக்கு கூட உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு வெளியில வரல. யாரு வரல? திவ்யா, சுவாதி. சுவாதினா யாரு? நம்ம இப்ப கோகுல்ராஜுடைய அந்த தோழி. இன்னைக்கு அந்த பொண்ணு உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்திருக்குங்க. இறந்து போய் விட்டார், அது வேற பிரச்சனை. ஆனா ஒரு தீர்ப்பு கிடைக்குது பாத்தீங்களா, அது பாருங்க. உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு சக்தி அதிகமா தான் இருக்கு. இன்னைக்கு உலக மகளிர் தினத்துல இந்த ஒரு தீர்ப்பு வந்து இரு பெண்மகளுக்கு, சித்ரா என்ற அவர் அம்மையாருக்கும் பழைய தோழி சுவாதி அவர்களுக்கும் கிடைத்து. அதனால தோழர், இது வந்து உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும், அதாவது இந்த சமூகத்துல வந்து இவங்க வந்து சூத்திரன் மாங்க, பறையன் மாங்க, பல்லன் மாங்க, அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையும் விட மிகவும் அடிமையாக கருதப்படுகிற ஒரு இனம் யாருன்னா பெண் இனம் தான், உண்மைதான். இதுல வந்து நம்ம மாற்று, எல்லா சமூகத்திலையும் சரி, எல்லா மதத்திலையும் சரி, எல்லா இனத்திலையும் சரி, பெண்களை வந்து ஒரு நசுக்கிறார்கள். அதுக்காக இன்னைக்கு உலக மகளிர் தினம் கொண்டாடுகிறோம். நீ எல்லா சாதிய புத்தி, அரசியல் புத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கதான் வைப்பாங்க, அங்கதாங்க வைப்பாங்க. அப்ப அந்த பெண்களுக்கான ஒரு இந்த உலக மகளிர் தினத்துல இந்த ஒரு தீர்ப்பு கிடைத்திருப்பதை உண்மையிலே மனதார அந்த நீதிபதியையும் இதற்காக களமாடிய அந்த அட்வொகேட் மோகன் அவர்களை மீண்டும் மீண்டும் ஆயிரம் முறை கூட அவரை பாராட்டலாம். இப்படி நல்ல மனிதர்கள் இருப்பதுதான் ஒரு கடைசி மனிதனுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஜனநாயகத்தின் மேல ஒரு நீதி மேல ஒரு நம்பிக்கை பிறக்குது. வழக்கறிஞருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக கடந்த காலங்கள்ல திமுகவோ அதிமுகவோ பெரிய அளவுக்கு எங்களை உதவி செய்யல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது விஷயம், அரசு வழக்கறிஞர்களுக்கு தேவையான விஷயத்த கூட செஞ்சு தரல. ஒரு நாளைக்கு எனக்கு 6000 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொன்னாரு, மொத்தமாக 1,00,000 சம்திங் கணக்கு காட்டுறாரு. இந்த ரெண்டு விஷயமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நெருடலாவே இருந்துட்டு இருக்கு. ஒரு அரசு வழக்கறிஞருக்கு அரசு ஏன் இந்த இவ்வளவு ஒரு தாமதத்தை ஏன் ஏற்படுத்தி, இவ்வளவு செலவு பண்றது ஏன் யோசிக்குதுன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, முன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாத அதிமுக, இப்ப திமுக எடுத்துப்போமே, திமுக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யல, இப்ப செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக செய்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறது? இல்ல, நம்ம அப்படி பார்க்க கூடாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 10 மாதங்கள் தான் ஆகுது, இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள கூட ஆகல, சரிங்களா? அப்ப அதுக்குள்ள வந்து நிச்சயமாக இதற்கான ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பார்கள். நீங்க சொன்ன அந்த இது வழக்கறிஞர் அவர்களுக்கும் அது என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ நாங்களும் அரசாங்கத்திடம் பேசுவோம், எங்களால முயன்ற உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், பேசி எங்களால எந்த அதை வந்து அவர் சொல்லுகிறாரே தவிர அவர் உதவியாக எதுவும் கேட்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் நான் களமாடினேன், அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் வந்து யார்கிட்ட உதவி கேட்கவில்லை. அந்த தோழர் வந்து என்ன சொல்ல வருகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளோம் என்றால், நாங்க பேசினால அவர் உதவி கேட்க என்ன சொல்ல வர, செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை இல்லை, செய்யல செய்யலன்றது சொல்வது ஒரு தவறுங்க. இனி வருங்காலங்களில் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்வதற்கான அனைத்து உத்திகளையும் எங்க தலைவரும் அவர்களும் நிச்சயமாக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இது மாதிரி வருகின்றவர்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது உதவி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம்.
இதுல வந்து மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது கிட்டத்தட்ட 2013 நினைக்கிறேன், 2013 டாக்டர் அம்பேத்கர் சமூக ஒருமைப்பாடு கலப்பு திருமணம் சட்டம் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்னாச்சு? அதே போல இதுக்காக நம்ம பேசப்படக்கூடிய திராவிடர் கழகம் கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும், தங்குவதற்கான இடவசதிகள் விடுதிகளை ஏற்படுத்தி தரணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்படி நிறைய சிறப்பு சட்டங்களை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்னதான் ஆகுது? ஒருவேளை சிறப்பு சட்டம் வந்து இதுக்கு தீர்வா இருக்குமா? இல்ல, சிறப்பு சட்டம் தான் தீர்வா இருக்கும், இருக்குமான்னு நீங்க கேள்வி கேட்க கூடாது. இப்ப தலைவர் 3 நாட்களுக்கு முன்னால் எப்ப இன்னைக்குதான் தலைவர் சிறப்பு சட்டம் இல்ல அப்படி இல்ல இல்ல தோழர், அதை வந்து நீதிமன்றம் வந்து வலியுறுத்துகிறது. ஆனால் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ அதை வந்து சரியாக பயன்படுத்தவில்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதான் இருக்க நிகழ்வு. எங்க தலைவர் இப்ப 3 நாட்களுக்கு முன்னால் அறிக்கை கொடுத்தாரு, என்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்துச்சோ இன்னைக்கு தான் தீர்ப்போட டீட்டெயில் தர்றாங்க, தண்டனை டீட்டெயில் இன்னைக்கு கொடுத்தாங்க. ஆனா 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து அன்னைக்கே எங்க தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருங்க, அவருடைய கட்சியோட லெட்டர் பேர்லயே கொடுக்குறாரு. அதாவது சிறப்பு திட்டங்கள், சிறப்பு அதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப நீ சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கு, நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு இல்லைங்க, ஏங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிவில வரல, நாங்க ரெண்டு பேரும் காது கல்யாணம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நட்ட நடுவோட்டுல கொலை பண்றது போறாங்க, பார்த்தோம்ல கோயம்புத்தூர்ல. அப்ப அதுக்கு பாதுகாப்பு யாரு? சட்டங்கள் தானா? நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும், ஒருத்தர் கலப்பு திருமணம் செய்தால் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தர வேண்டும், எல்லாமே இருக்கு. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் வரல, இனி வந்து சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று நீங்க நினைக்க கூடாது, அது சனாதனவாதிகளின் ஆட்சியாக இருந்தது, அதுவும் குறிப்பாக பிஜேபியின் ஆட்சியாகவே நடந்தது 10 ஆண்டுகள். அதுலயும் குறிப்பாக லாஸ்ட் 5 ஆண்டுகள் முழுக்க முழுக்க அது ஒரு ஆர்எஸ்எஸ் ஆட்சியாக தான் இருந்துச்சு. இப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்திருக்கிறது. இது வந்து ஜனநாயகத்திற்கான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி முறையில் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே நடந்தேறும் என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் கூறுகிறோம், உறுதியாக நடக்கும். நீங்க அதுல எந்த கவலையும் படவில்லை. அதுல நீங்க சொன்ன மாதிரி திராவிட கழகத்தை சார்ந்த ஐயா வீரமணி அவர்களும் சொல்லியிருக்கிறார், எங்கள் எழுச்சி தமிழரும் அறிக்கை கொடுத்திருக்கிறார், இதை உறுதியாக இப்ப சட்டமன்றம் நடக்கும் பாத்தீங்களா, அப்பயே அரங்கேற்றி இதற்கான நிகழ்வுகளை ஆரம்பிப்பது. என்ன நாங்க தலைவர் அதுல அறிக்கை நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், அது கிளியா சொல்லியிருக்காருங்க, இதை முன்னுணர்ந்து செயல்படணும்ன்றாரு, தடுப்பதற்கு. இப்ப நீங்க கொலை வந்த பிறகு கொலை உண்ட பிறகு நீங்க பாதுகாக்கிறோம், அது பண்றான் இது பண்ற நீதியாளர்ன்றது வேற பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே நீங்க முன்னுணர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு செயல் திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரமாக கொண்டு சொல்ல வேண்டும். இப்ப நீங்க சாதி ஏன் அவன் கொலை பண்றேன், அவன் மைண்டுக்குள்ள அந்த சாதி புத்தி இருக்கு அதானே, அவனுக்கு அப்ப அந்த சாதி புத்திய போக்குறதுக்கு நீ பெரியார் பூமி பெரியார் என்ன சொன்னாரு, அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு, வள்ளலார் என்ன சொன்னாரு, மார்க்சியம் என்ன சொல்லுது, உங்களுக்கு அந்த கோட்பாடுகளை நீ மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மனித நேயம் தாங்க முக்கியம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக நடத்தப்பட வேண்டும், சமமாக மதிக்க வேண்டும், அந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றதே அவர் கொடுத்த அறிக்கையில, அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னமும் கூட இந்த ஆக்டுக்கு பேர் என்ன தெரியுமாங்க, பிஓ ஆக்ட் தாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி தான், அதாவது இந்த வன்கொடுமைகள் உருவாவதற்கு முன்னாலே முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும். இப்ப எல்லாருக்கும் தெரியாம பிசிஆர் ஆக்ட் வந்து 1989 மாத்தியாச்சு, புரியுதா, அப்பதான் பிசிஆர் ஆக்ட் இருந்துச்சு, இப்ப இருக்கிறது பிஓ ஆக்ட் தான், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி, சரிங்களா. இப்ப முதல்ல இருந்து வந்து என்ன பிசிஆர்ன்றது என்ன, அதுக்கு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் என்னமோ சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் இருந்துச்சு, அது வந்து என்ன சிவில் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது, இது என்ன வருவதற்கு முன்னாலே தடுப்பது. இப்ப இதை முன்னுணர்ந்து முன்னாடியே இந்த தடுத்திருந்தா இன்னைக்கு அந்த பையன் இருந்திருப்பான்லங்க, இன்னைக்கு அந்த அம்மா சித்ரா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல மகனாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்து இன்னைக்கு இந்த சமூகத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக கூட வளர்ந்திருப்பான்ல, இன்னைக்கு என்னதான் நம்ம நீதி வாங்கி கொடுத்தாலும் அந்த அம்மாவுடைய கண்ணீரை நம்ம துடைக்க முடியுமா, சரியா இல்லையா? அத முன்னுணர்வது வந்து நம்ம அரசாங்கத்தின் கடமை, அதை முன்னுணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். எங்க தலைவர் இன்னமும் ஒருபடிக்கு மேல வந்து எங்க ஸ்டாலினுடைய தொகுதியிலேயே, தளபதி ஸ்டாலினுடைய தொகுதியிலேயே சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது அந்த நிகழ்வுல வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருந்த அந்த மேடையிலே எங்க தலைவர் சொன்ன முக்கியமானது, அது வந்து சொல்லாடலாக மாறவில்லை, அது கருத்தாடலாக மாறவில்லை, அதை நம்ம உருவாக்க வேண்டும். அங்க என்னமா சொன்னார் மேடையில, இதெல்லாம் முன்னுணர வேண்டும், சாதி கொடுமை வருவதற்கு முன்னாலே, மத கொடுமை வருவதற்கு முன்னாலே, மத கலவரங்கள் வருவதற்கு முன்னாலே, சாதி கலவரங்கள் வருவதற்கு முன்னாலே அதை முன்னுணர்ந்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு புரியும், அது பேர் இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவு அமைப்பு உருவாக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்ப உருவானால் இது மாதிரியான கொடுமையெல்லாம் நம்ம தீர்த்துருக்கலாம் அல்லவா, சரியா இல்லையா?
அது வந்து நம்ம வருங்காலங்களில் நிச்சயமா உருவாக்கினால்தான் இது மாதிரி வந்த வன்கொடுமைகள் நடக்காமல் இருக்கும். சட்டம் சொல்லட்டும்ங்க, சட்டம் பாதுகாக்குங்க, நீதி வழங்கட்டும்ங்க, வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும்ல. நம்ம ஒரு நீ பாருங்க, நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், சட்டத்தில் இருக்கிற வந்து நீதி மான்கள் இருக்கிறாங்க, சில நீதிமான்கள் வந்து திரைப்படத்தை பார்த்து தீர்ப்பு வழங்கின நீதிபதியெல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த நீதிபதி என்ன பண்றாரு, அவரே ஒரு சிசிடிவி அங்க இருக்கிறதா என்னன்னு கேட்டு ஒரு நீதி வழங்குறார் என்றால் இந்த நேரத்துல ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மனிதர்கள் போய் சொல்லி விடுகிறார்கள், அந்த பெண்மகளே முன்னாடி வந்து நீச்சு செய்தி சொல்லிட்டு பின்னாடி பேக் அடிச்சிடறாங்க, தோழி எனக்கு தெரியலன்னு இருச்சுங்க, எனக்கு யாருமே தெரியன்றாங்க. ஆமாங்க, எங்களுக்கு அங்க தெரியல, எங்க வக்கீல் ஃபுல்லா அங்க இருக்கிறாங்களே யாருன்னு தெரியலையா. அப்ப பாருங்களேன், நீ எவ்வளவுதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு உருவாக்குனாலும் கூட சில நேரங்கள்ல வந்து இயற்கைக்கு வலிமையான சக்தி இருக்குங்க, அது கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு நீ தண்டனை வழங்கி இருக்குது. அந்த வகையில வந்து தொடர்ந்து வந்து சமூகத்துல வந்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக, சமூகத்துல வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்வாதாரங்களை உருவாக்குவதற்காக முன்னுணர்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தையுடைய முக்கியமான ஒரு செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இறுதியாக சுருக்கமாக கூட நீங்க சொல்லலாம், இந்த விஷயத்தின் மூலமாக யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? இந்த விஷயம் வந்து யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் என்பதை விட சமூக நீதியை நம்புகிறவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிதறடிக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், இன்னமும் ஏழை மக்கள், இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குகிறது. பரவாயில்லடா, இந்த சமூகத்துல வந்து உண்மையிலே புரட்சியர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்தை உள்வாங்கி வழக்காடுவதற்கு உண்மையான நீதிபதி, வழக்காடுவதற்கு உண்மையான வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள். அவர் நீ சொன்ன மாதிரி அவருக்கு பணத்திற்கு கஷ்டப்பட்டாலும் கூட, பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் கூட அவர் உரிமைக்காக போராடுகிறார். இன்னைக்கு வந்து டிவியில இருக்கிற திரைப்படத்தை பார்த்து வந்து சில பேர் நீதிகள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார், பாலச்சந்திர படத்தை பார்த்து. அதப்படிப்பட்ட நீதிபதிகள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே இவரே முன்னுணர்ந்து முன்னெடுத்து சிசிடிவியை கொண்டு வாங்க என்று ஒரு நீதி வழங்கியிருக்கிறார் என்றால் உண்மையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை வழங்குகிறது. இந்த பூமியில வந்து நமக்குன்னு களமாடக்கூடிய நம்பிக்கை வழங்குறது, அதிலும் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் மேல ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இப்பம்னா அந்த அம்மையார் வந்து விடுதலை சிறுத்தை இல்லைங்க, சித்திரான்ற அம்மையார் யாருன்னா அவன் அம்மா விடுதலை சிறுத்தை இல்ல. அந்த அம்மா அந்த தீர்ப்பு வழங்குமே முதலில் நன்றி சொன்னது எங்க தலைவருக்கு தாங்க. ஏன்னா இந்த நிகழ்வு உருவானதுமே நடந்ததுமே இந்த மொத மொத வந்து என்ன சொல்றாங்கன்னு தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க மாவட்ட செயலர் வசந்த் அங்க இருக்கிறாப்புல, அதே மாதிரி எங்க கட்சியுடைய மாநில தலைவருக்கு மிகவும் நெருக்கமான தகடூர் தமிழ் செல்வன், அவர் தலைமை நிலைய செயலாளர், அவர் அங்க போய் களத்துல போய் களமாடினார். களமாடிய பிறகுதான் இது வந்து வந்து கொலை செய்யப்பட்டது. அதுவும் திட்டமிட்ட கொலைங்க, நீங்க சாதாரண கொலை நினைக்காதீங்க. இந்த கொலைய ஏதோ கோபத்துல பண்ணிட்டாங்க, உணர்ச்சி வசத்துல பண்ணிட்டாங்க, அவ மாமி மச்சம் பண்ணிட்டேன் இல்ல அண்ணன் தம்பி பண்ணிட்டேன் இல்ல, இந்த கொலை வந்து பிளான், வெல் பிளான்டு மர்டர். அப்ப இது மாதிரியான கொலைகளை வந்து நீ யாரும் நடத்துவதற்கு யோசிப்பார்கள். அவன் வந்து அந்த கோழி திருடனை வந்து எப்படி வர்றான் பாத்தீங்களா, அவன் பேட்டி கொடுக்கறது நான் நினைச்சா நான் வருவேன் வராம போவேன் போயிட்டு, இன்னைக்கு அவனுக்கு தெரியும்ல ஏய் சட்டம் வலுவா இருக்குடா இருக்கா இல்லையா, கரெக்ட் தானே? அப்ப நீ சொன்ன மாதிரி யாருக்கு வந்து சாதகமோ பாதகமோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நான் பூணல் அணிந்து விட்டால் நான் உன்னை விட மேலானவன் என்பதற்கான இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. அவர் என்ன, நான் வந்து பூணல் அணிஞ்ச பார்ப்பனர், நீ வந்து சூத்திரன், நீ வந்து சக்கலையன், நீ பல்லன் பறையன், என்னை கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதை அணிஞ்சிக்கிட்டு என்னை உடுக்க பார்ப்பியா, இதை நீ அணிஞ்சா நீ பெரியவனா, நீ அதை அறுப்பண்டான ஒருத்தர் சொன்னால் கூட அது வினைக்கு எதிர்வினை என்று நம்ம நினைக்கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவன் போட்டிருக்கிற பூணலுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதான் நான் சொல்ல வர்றேன்.